இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. ஆமா மிஸ்ஸே ஆகாது. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னடி இவ பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கா. ஃபைனல் இயர் வந்துட்டோம்டி, இன்னும் ஒரு தடவை கூட காலேஜ் பங்க் பண்ணது இல்ல. ஆமாண்டி, அந்த மொக்க பெஸ்டிஸ் கேங் கூட அவுட்டிங் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இருக்கு. அதாண்டி நானும் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, காலேஜுக்கே போவோம். ஐய் ஐய் நடிக்காதடி, நீ எதுக்கு காலேஜ் போகணும் சொல்றேன்னு தெரியுது, அவனை பார்க்க தானே. ஆமா, நீ கடைசி வரையும் அவனை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் கிடையாது, நாளை கட் அடிக்கிறோம். ஆமா ஆமா அடிக்கிறோம் அடிக்கிறோம் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு நாளை கால் பண்ணும்போது காலேஜ்ல இருக்கேன்டி அப்படின்னு சொல்லு, அப்புறம் வச்சுக்கிறேன். இல்ல இல்லடி, எனக்கு எங்க அப்பா நாத பயம், மத்தபடி எனக்கு எல்லாம் ஓகேதான். நாளைக்கு நம்ம காலேஜ பங்க் அடிக்கிறோம். சரி, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, நான் வண்டி எடுத்துட்டு ரெடியா வந்துடுறேன். என்னடி நுயி நுயி கிளம்பிட்டு வேங்கடி. இல்ல எங்க இவ்வளவு புது கிளம்ப கிளம்பிட்ட? காலேஜ்ப்பா. எப்ப 9 மணிக்கு தான போவ? இன்னைக்கு 8:30 மணிக்கு. கட்டப்பா. கட்டா? கட்டாயமா, சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க அதான். ஓஹோ சரி, நான் அந்த பக்கத்தை போறேன், டிராப் பண்ணிடுறேன். இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிராப் பண்றேன். சரிப்பா. என்னடி இவ வர வரன்னு சொல்லிட்டு ஆளே காணோம். இங்க நின்னதுக்கு பதிலா காலேஜ்ல நின்றுக்கலாம், என் கிரஷ் மாதிரி பாத்துるேன். இவளெல்லாம் நம்பி ஒரு பிளான் கூட போட கூடாது. சரிப்பா பாய். ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கணும். ஏன் முன்னாடி சொல்ல மாட்டியா? உட்காரு. இல்லப்பா நான் போய் வாங்கிக்கிறேன். உட்காரு. இருக்கு. ஹலோ ரமேஷ் சார். ஆமா, நீங்க யாருமா சார்? உங்களை எம்டி தேடிட்டு இருக்காரு சார், சீக்கிரம் ஆபீஸ் வாங்க. நீங்க யாருமா சார்? நான் யாருன்னா சார் முக்கியம், ஆபீஸ்க்கு நீங்க தான் சார் முக்கியம். இட்ஸ் எமர்ஜென்சி, சீக்கிரம் வந்துருங்க சார். பாய் சார். சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு நீ காலேஜ் கிளம்பு. ஓகேப்பா. என்னம்மா ட்ரிபிள்ஸா, எங்க போறீங்க? காலேஜுக்கு. காலேஜுக்கா? எங்க ஐடி கார்டு எடுங்க. உங்க காலேஜ் அந்த பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம் எங்க போறீங்க? காலேஜ் பங்க். என்னது பங்கா? பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்குக்கு 3 வரை போவீங்களா? அது ஹெல்மெட் இல்லாம எடுங்க ஃபைன். என்னம்மா 30 ரூபா? ஆமா சார், எங்க காலேஜ்ல ஐடி கார்டு இல்லாம போனா, லேட்டா போனா ஒரு நாளைக்கு 10 ரூபா ஃபைன் சார். அதனால எங்க 3 பேருக்கு 30 ரூபா கொடுத்துருக்கோம். ஓஹோ, நானு ஒரு ஆளுக்கு 200 ரூபா வீதம் 600 ரூபா போட்டிருக்கேன். ஃபைன் எடுங்கம்மா, இல்லைன்னா போனை கொடுங்க, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். வீட்டுக்கா? ஃபைனே கொடுத்துடலாம். சினிமாக்கு, ஷாப்பிங்க்கு, சிக்கன் பிரியாணிக்கு. அப்பா? அப்பாவா? அப்பான்னு சொன்னாப்ல விட்டுருவோமா? கொடுமா ஃபைனை. என்னம்மா இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்து உங்களை குளத்திலும் பார்த்துக்கோ. என்னடியாச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் காலியா? காசும் காலி. இப்போ என்னடி பண்றது? காலேஜ் போயிருந்தா அவனையாவது பார்த்து வந்துருக்கலாம். ஏய் அங்க பாருங்கடி, மட்ட மதியத்துல ஒருத்தன் மாக்க மாதிரி ஓடி வரா. சரி விடுறி, அதுலதான் ஒண்ணும் இல்ல. இல்ல பாஸ், என் பாஸ் போட்டு வச்சிருக்கியா? என் கிரஷோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அதுல வேண்டி இருக்கு. போட்டோ. ஏ தனியா ஓடுறாடி, நீயும் போ. நானா?
பயமா இருக்குடி. சரி இந்த வண்டியாவது இப்படி நானாச்சு போறேன். ஏய் வெயிட் இருக்குடி, நீ எப்படி? நானே போய் அவனை பிடிக்கிறேன். டேய் அவனை பிடிக்க மிங்கடி பண்றீங்க. அஸ்க பஸ்க, நீங்க மட்டும் சுத்தி வந்தீங்க, நான் சுத்தி வர வேண்டாமா? இந்த ஸ்ரீமதிக்கு எப்பவுமே குறுக்கு வழி பிடிக்காது. இடுப்பு வழி பிடிக்குமா? எட்டி மிஞ்சா இடுப்பு வழி படுத்துற. எங்கடி காணோம்? எல்லாம் உன்னாலதான், உன்னாலதான். நீ அப்படி போய் தேட, நான் இப்படி போய் தேடுறேன். ஸ்ரீமதி, அப்பா காலேஜ் கட்டடிக்கிறியா? இல்லப்பா. போய் பேசுறியா? இல்லப்பா. அப்பா கண்ண பார், பயமா இருக்குப்பா. அப்ப காத பாரு. இது வேற எங்க போனாலுங்கன்னு தெரியல. ஓ ஐயோ, பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா, ஓ பார்த்து அம்மாட்ட மாட்டி விட்டுருவாங்க. அப்படியே போவோம். பழைய இரும்பு தகர பிளாஸ்டிக் பேப்பர் வாங்குறது. பாப்பா நீ என்ன காலேஜ் போலையா? அலைய அட்டைமுட்டி வாங்குறதே, அலைய நோட்டு புக் வாங்குறதே. எங்கடி போய் தொலைஞ்சீங்க? ஏ எங்கடி போனேன்? எங்க திரும்பினாலும் எங்க அப்பா இருக்க மாதிரியே இருக்கு தெரியுமா? ஆமா, நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அது இல்ல என்னண்ணா. ஆமால, ஏய் அவதானே கால் பண்றா. ஏய் எங்கடி இருக்க? இந்த கேள்வி கேட்காம நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்கடி. ஏய் இது யாரு வீடுடி? இங்க எதுக்குடி வர சொன்ன? நம்ம வீடுதான். இவங்க நம்ம டியூஷன் அக்கா. நம்ம சீனியர் துர்கா அக்கா. நம்ம துர்கா அக்காவா? ஆமா ஆமா, துர்கா அக்கா தான். ஆமா, இவங்களை பார்த்த? அதுவா, உங்களை காணோன்னு தேடிட்டே போயிட்டு இருந்தனா, பார்த்தா எங்க பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவை பாத்துட்டேன். அவங்களுக்கு பயந்து ஒளிஞ்சு வண்டிய தள்ளிட்டே போய் ஒரு வண்டி மேல அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா நம்ம துர்கா அக்கா. சரி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அதான் உங்களையும் அப்படியே வர சொல்லிட்டேன். சரி பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட ஏங்கா, அட ஏன் இவ்வளோ சலிப்பா சொல்ற? என்ன சீனியர், இந்த பிளேஸ்மெண்ட்ங்கிற பேரை கேட்டாலே பயமா இருக்கு. ஆமா சீனியர், எவ்வளோ காம்படிஷன். பிளேஸ் மட்டும் ஆகல, எங்க அப்பா என்ன உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. உங்களுக்கு ராஜலட்சுமி எடிவோர்ஸ் பத்தி தெரியுமா? அவங்க நிறைய கோர்சஸ்க்கு ட்ரெய்னிங்கும் கொடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஆமா சீனியர், கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா? அங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் ட்ரெய்னிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஈவன் ரெஸ்யூம் பில்டிங் வரைக்கும் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்சஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸும் அதுக்கான ட்ரெய்னிங்கும் கத்து தராங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், 25+ இயர்ஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான் அங்க சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி தமிழ்ல கூட சொல்லி தராங்க. மோர் தென் தட், 800+ மெம்பர்ஸ் இப்ப ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க. சோ வொர்க் அவுட் ஆகுமாங்கிற கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா நான் இங்கதான் ட்ரெய்னிங் எடுத்தேன், இப்போ நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆகி நல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மறக்காம செக் பண்ணுங்க. சூப்பர் சீனியர், இப்பவே போய் நாங்க செக் பண்ணி பார்க்கறோம். ஆமா, இன்னைக்கு வீக் டே இல்ல உங்களுக்கு காலேஜ் இல்ல? ஓ பங்கா, என்ன பங்க்னு சொல்லிட்டு ரோட் ரோட சுத்திட்டு இருக்கீங்க? ஆனா நாங்கெல்லாம் ஒரு பங்க் அடிச்சோம், ஒரு எவ்வளோ பெரிய பங்க் தெரியுமா? அதெல்லாம் இப்படி எங்க போனீங்க? அட நம்ம வாவுசி பார்க்கு. வாவுசி பார்க்கா? என்ன வாவுசி பார்க்கா? நீங்க ரோட் ரோட தானே சுத்துறீங்க, அதுக்கு வாவுசி பார்க்க எவ்வளவோ பரவாயில்ல. ஏய் நம்மளும் ராஜலட்சுமி எடிவர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்டி. ஜாயின் பண்ணிக்கலாம்டி. சும்மா இமேஜினேஷன் டி. ஏய் அது உங்க அப்பா டி. அப்பா பங்கு கட்டு, வீட்டுக்கு வா, காலைல சூடு போட்டுறேன். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். அம்மா ஹலோ சொல்லுங்கம்மா.
ஏ மிருதுளா, காலேஜ் போகாம எங்கடே சுத்திட்டு இருக்க? என்னது சுத்திட்டு இருந்தனா? ஏய், இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அத பாரு. வீடியோ மாமே, ரீல போடு மாமே, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கே நம்ம தான். ரெடியா? திருடன பிடிக்க போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? பிடிக்க ஓடிட்டு இருந்தேனா, அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட கிரஸ் கண்ணிய பண்ணி நின்னுட்டு இருந்தான். யாரு கூடயோ சிரிச்சு பேசிட்டு இருந்தான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜூனியர் பொண்ணு ஜூலி. நீ 3 வருஷமா பின்னாடி சுத்திட்டு இருக்க. 3 மாசம் தான் வந்தா தலையிட்டு போயிட்டா. ஐயோ, எங்கம்மா கூப்பிடுறாங்க? ஆ சொல்லுங்கம்மா. எங்கம்மா இருக்க? நான் காலேஜில் தான்மா, ஒரு முக்கியமான கிளாஸில் இருக்கேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேம்மா. அப்படியா? நானும் காலேஜில் தான் இருக்கேன், வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வா. காலேஜ்லையா?